மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க கொரோனா வைரஸ் பாதிப்பின் காரணமாக தடைப்படுத்தப்பட்டிருந்த போக்குவரத்து கழகங்கள் இன்று முதல் அரசினுடைய வழிகாட்டுதலின்படி இயக்குவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 6,090 பேருந்துகள் இன்று இயக்கப்பட்டிருக்கிறது. புறநகர பேருந்துகளில் 60%, அதாவது கிட்டத்தட்ட 32 பயணிகளுடனும், நகர பேருந்துகளில் 24 பயணிகளுடனும் இயக்க வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. அதேபோல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி பயணிகள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். அதேபோல் பின்புற வழியாக ஏறி முன்புறம் இறங்க வேண்டும். பின்புறம் கேட்டில் ஏறும் பொழுது அவர்களுக்கு கைகளை சுத்தம் செய்வதற்கு அந்த சானிடைசர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் பேருந்து நடத்துனர் ஓட்டுநர்களுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எங்களுடைய போக்குவரத்து துறையினுடைய முதன்மை செயலாளர் அவர்களும் போக்குவரத்துனுடைய மேலாளர் அவர்களும் தமிழகத்தில் உள்ள அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். பயணிகளுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது. படிப்படியாக உயரும் பொழுது தேவைக்கு ஏற்ப பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த மாவட்டத்திற்குள் இயங்க வேண்டும் என்று முதல்கட்டமாக மாவட்டத்திற்குள்ளே இயக்குவதென்று அரசு முடிவெடுத்திருக்கிறது. அதன்படி இன்று முடக்கப்பட்டிருந்த போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்து சேவை துவங்கப்பட்டிருக்கு. மொத்தம் 22,000 பேருந்துகளில் இன்றைக்கி 6,000 பேருந்துகள் முதல்கட்டமாக இன்றைக்கி இயக்கியிருக்கிறோம். பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது தேவைக்கேற்ப பேருந்துகள் அதிகப்படுத்தப்படும். இல்லை, மாவட்டத்திற்குள் இயக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதேபோல் ஒரு மாவட்ட எல்லையிலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிறுத்தம் வரை இயக்கப்படும். ஏனென்று சொன்னால் பாதியில் இறக்கிவிட்டு போக முடியாது மக்களை, பயணிகளை. இந்த மாவட்டம் இதோடு முடியுது, அடுத்த ஒரு கிலோமீட்டரில் ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னு ஸ்டாப் இருக்குன்னா அது வரைக்கும் நாங்கள் ஆப்ரேட் பண்ண சொல்லியிருக்கிறோம். ஏன்னா மக்கள் இறங்கி நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதனால் அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் மக்கள் பயணிகளுடைய வசதிக்கு ஏற்ப அந்தந்த சிறிய மாற்றங்களை செய்து அந்த இடங்களை இயக்குவது என்று முடிவு செய்யும். மத்திய அரசு தொடர்ந்து அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை, தற்போது வரை மாவட்டங்களுக்குள்ளார மட்டும்தான் பேருந்துகள் இயக்கப்படுது. இதனால் தனியார்கள் வந்து லாபம் அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அரசு என்ன நடவடிக்கை? தனியார் பேருந்துகள் வந்து இயக்கவே இல்லையா? எப்படி தனியார் லாபம் அடைகிறாங்கன்னு சொல்றீங்க? டாக்ஸி ஊழியர்கள் அதே போல இல்ல, கொரோனா வைரஸினுடைய தாக்கம் குறைய வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவ வல்லுநர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு இந்த ஊரடங்கு உத்தரவு பேருந்துகளை நிறுத்துவது என்பதெல்லாம் முடிவெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாத காலமாக இதேபோல் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இப்பொழுது பொதுமக்களுடைய வேண்டுகோளை ஏற்று ஒரு சில தளர்வுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். படிப்படியாக மக்களுடைய தேவைக்கு ஏற்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்து என்ன அறிவிக்கிறார்களோ அதன்படி போக்குவரத்து கழகங்கள் இயக்கப்படும். இல்லை, அப்படி ஏதாவது தேவை, அப்படி எங்களுக்கு தகவல் வந்ததுன்னா அந்தந்த ஏரியாவில் எங்கள் அதிகாரிகளை வச்சு எங்கள் போக்குவரத்துடைய முதன்மை செயலாளர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நேற்று சொன்ன உடனேயே நாங்கள் எப்போவுமே வண்டியில் எல்லாம் தயார் நிலையில் வச்சுருந்தோம். சொன்ன உடனேயே எல்லாம் க்ளீன் பண்ணி இன்றைக்கி தேவையான இடத்துல ஓட்டிட்டோம். நீங்கள் உங்களுக்கு தெரியும் சென்னை சிட்டியில் வண்டி எப்படி போகுதுன்னு. ரொம்ப குறைவான பயணிகள் இருக்காங்க. தேவை அதிகமாகும் போது அது வண்டி இருக்குது கையில் அங்கிட்டு அதிகமாக இருக்குது, ஓட்டிடுவோம். ஒன்பது மணி வரைக்கும் ஓட்டுறோம் சொல்லியிருக்காங்க. அது அவ்வளோதான் வருவாங்க, அது வரைக்கும் தான் இருக்கும் மக்கள். இல்லை, கொரோனா பரிசோதனைங்கிறது வந்து சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும்தான் பரிசோதனைங்கிறது சொல்லியிருக்காங்க. மருத்துவத்துறையில் எல்லாத்துக்கும் பரிசோதனைகள் தேவை இருக்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சிம்டம்ஸ் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பரிசோதனை செய்து அவங்களுக்கு உரிய மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அந்த சிகிச்சை அளிக்கப்படும்.
ஏன்னா தேவையில்லாத இப்போ தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கவசங்கள் கையுறை கொடுத்துருக்குறோம், மாஸ்க் கொடுத்துருக்குறோம், சானிடைசர் கொடுத்துருக்குறோம். அந்த டிஸ்டன்ஸ் டிரைவர் கிட்ட போகிறதுக்கு இல்லாத அளவுக்கு அந்த பைப் வச்சு நாங்கள் ஃபிட் பண்ணியிருக்கிறோம். அதனால் அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.